ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபிஓ அண்ட் எஃபிஓ. ஓகே, ஸோ நம்ம ஐபிஓ எஃபிஓ என்னங்கிறது இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது ஆல்ரெடி டிமேட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஓ, அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும்னாலும் சரி, இல்லை இப்போ நியூவாக டிமேட் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேப்பர்லெஸ் அக்கௌண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஐபிஓ எஃபிஓ. ஓகே, ஐபிஓ எஃபிஓ, ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது இப்போ ஒரு நியூ கம்பெனி வந்து ஒரு லிஸ்டடு கம்பெனியாகவோ, இல்லை நான் ஒரு என்னோடய கம்பெனியோட ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நான் வந்து பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை எதிர்பார்க்குறேங்கிறப்ப, நான் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் அந்த ஃபண்டை நான் எதிர்பார்க்குறேன் பப்ளிக்கிட்டேருந்து, அதை எப்படி நான் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா, த்ரூ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா. அதாவது நம்ம ஒரு என்எஸ்சி பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நம்ம பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை வாங்கிக்கலாம். அப்படி வந்த ஒரு புது கம்பெனி வந்து, நான் புதுசாக ஆரம்பித்த கம்பெனி வந்து நான் பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டாக எதிர்பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸில் என் கம்பெனியோட ஷேரை நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஐபிஓங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ் ஸ்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக நான் என்கிட்ட ஃபண்டு பத்தில், ஆனால் நான் பப்ளிக்கிட்டேருந்து ஒரு ஃபண்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலிமா என் கம்பெனியோட ஒரு பர்டிகுலர் ஷேரை வந்து நான் பப்ளிக்கிட்ட விடுறேன். இந்த ப்ரைஸ் ஒரு ஸ்பெசிஃபைடு ப்ரைஸில் பப்ளிக்கிட்ட நான் இது பண்ணுறேன், செல் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து க்ரோ ஆகும்போது எனக்கு நான் அந்த ஃபண்டெல்லாம் வந்து என்னோடய கம்பெனியை டெவலப்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்ககிட்ட வாங்குற ஃபண்டை நான் ரீபே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த கம்பெனி வந்து லிஸ்டடு கம்பெனியாகவோ இல்லை ஒரு பப்ளிக் ஐபிஓவோ வந்து அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா, மேபி ஒரு பப்ளிக்கிட்டோ இல்லை ப்ரொமோட்டர்கிட்டேருந்து நம்ம வந்து ஃபண்டை வாங்கிக்கிறோம். ஸோ அப்படி வாங்கும்போது நீங்கள் என்ன ஆகுறீங்க, என்னோடய கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டராக ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் ஆர் லாஸில் வந்து நீங்களும் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிற நான் ப்ராஃபிட் வந்தாலும் என்னோடய கம்பெனி வந்து ஒரு லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாஸ் வந்து அக்கறாகும். ஓகேவா? ஸோ அந்த லாஸோட அஃபெக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ என் கம்பெனி ப்ராஃபிட்டில் போகுது, ஏன் எனக்கு ஷேரோட இது மட்டும்தான், ஷேர் ப்ரைஸ் மட்டும் ப்ராஃபிட்டில் போகும். ஓகேவா? ஷேர் ப்ரைஸும் ப்ராஃபிட்டில் போகுது அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு இன்னும் நான் ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துட்டேன். இப்போ ஷேர் ப்ரைஸில் போகிறத விட நான் இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு டிவிடெண்டாகவோ இல்லை ஒரு போனஸாகவோ நான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி அலோகேட் பண்ணும்போது என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேருது. தென் இப்போ வந்து எஃபிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங் இது என்னென்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம், பட் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அது வந்து சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங், இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங். நான் இப்போ வந்து இந்த தமிழ் ஸ்டாக்ஸுங்கிற கம்பெனி வந்து நான் ஆல்ரெடி லிஸ்டடு கம்பெனியாக ஆக்கிட்டேன், உங்கள்கிட்டருந்து ஃபண்டு வாங்கி என் கம்பெனியை கொஞ்சம் டெவலப்பும் பண்ணிட்டேன், இன்னும் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நான் இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன் இல்லை ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறேனோ, அதுக்கு எனக்கு என்ன வேணும், அதுக்கு ஃபண்டு பத்தில், ஆனால் அந்த ஃபண்டு நான் பப்ளிக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டடு கம்பெனி, அந்த லிஸ்டடு கம்பெனியை இன்னும் ஃபண்டு பத்தலைங்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஷேரை வெளியே விடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 70% ஆஃப் ஷேர், 70% ஆஃப் ஷேர் என்கிட்டையும் 30% ஆஃப் ஷேர் வந்து பப்ளிக்கிட்டையும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஐபிஓவில். இப்போ நான் எஃபிஓ. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப என்கிட்ட ஒரு 60% இருந்தால் போதும். ஓகே, நான் பப்ளிக்கு எக்ஸ்ட்ரா 10% கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்னும் பப்ளிக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா 10% ஷேர் வந்து நான் ஃபண்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 10% ஷேராக கொடுத்துட்டு அந்த ஃபண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஃபண்டை வச்சு நான் கம்பெனியோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் பப்ளிக்கிட்டேருந்து வாங்குகிற ஃபண்டை போட்டு இன்னும் கொஞ்சம்
ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எஃபிஓ, ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங் ஆர் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா ஒரு நியூ கம்பெனியை நான் லிஸ்டட் கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுறதும், ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங்னா ஆல்ரெடி லிஸ்டடு கம்பெனியை வந்து நான் இன்னும் ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காகவோ ஒரு டெவலப்மெண்ட்காகவோ நான் உங்கள்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் ஷேரை வெளியே விட்டு பப்ளிக் ஆர் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து ஃபண்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இந்த மாதிரி ஃபண்டு வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். என்னென்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா இயர்லி இயர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சில கம்பெனியில். அந்த இயர்லி இயர்லி இன்க்ரீஸ் ஆகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஒரு ஃபிஃப்டீனில் வந்து நான் என்னோடய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்க, அந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வந்து 284. நான் இது வந்து சோப்ளேல நான் சொல்கிறேன், இது 15 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கிடையாது, முன்னாடி பிஃபோர்லேருந்தே இருக்குது, 2000 பிஃபோர்லேருந்தே இருக்குது. ஸோ ஒரு ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேர் கேபிட்டல் 284.59 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 18ல தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது 292.71. ஸோ மேபி அவங்க வந்து கம்பெனி எக்ஸ்பென்ஷனுக்காக அந்த ஃபாலோ எஃபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அந்த எஃபிஓ அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இன்னொன்று, கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, லாஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நான் என் ஷேரை மறுபடியும் அதையும் நான் எஃபிஓவாக அனௌன்ஸ் பண்ணலாம். எஃபிஓ அதாவது பப்ளிக்கிட்டேருந்து நான் அந்த ஷேரை ஃபண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வச்சு நான் லோனை ரீபே பண்ணுறதுக்காகவோ இல்லை என் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக மட்டும்னு சொல்ல முடியாது, அவங்க மேபி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி அந்த லாஸை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் இதுலேயும் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த எஃபிஓ நம்ம அனௌன்ஸ் பண்ணலையே, இதுலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிக்கணும். மேபி இது க்ரோத்து கம்பெனியாக, இல்லை க்ரோ ஆகிட்டுருக்கா, இல்லை டெவலப் ஆகிட்டுருக்கா, இல்லை லாஸ் ஆன கம்பெனி ஆல்ரெடி டெவலப் பண்ணுறதுக்காக இந்த எஃபிஓ அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ரீசனையும் ஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதில் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் எஃபிஓ அண்டே ஐபிஓ. ஐபிஓங்கிறது என்னென்னு தெரியும், அதாவது நியூ கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக நம்ம த்ரூ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து ஃபண்டை வாங்கிக்குவோம். எஃபிஓங்கிறது ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியை த்ரூ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நம்ம ஃபண்டு ப்ளஸ் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து ஸ்டாக்கும் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து ஃபண்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டு அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஐபிஓ எஃபிஓ. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது நான் பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.